நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார பத்தி இருங்க, கேமரா செட் பண்ணிக்கிற, எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாஸ்கிங் பண்ற தம்பி, பாக்ஸிங் பண்றவங்களை பத்தி தான் பாக்க போறோம். இந்த பாக்ஸிங் எப்படி உருவாச்சு அதை பத்தினே ஏழு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அதை தான் பாக்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரிடே இஸ் எ நியூ பிகினிங், டேக் எ டீப் பிரெத், ஸ்மைல் அண்ட் என்ஜாய். இதுதான் இன்னைக்கான கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி ஒவ்வொரு கஷ்டமும் வந்துட்டு தான் இருக்கும் நம்ம லைஃப்ல, அதுக்காக அதையே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது. சரி, போனா போது போய் தொலைட்டோம்னு விட்டுட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பாத்துருங்க, கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்க நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணி வாழுங்க, எப்பவுமே ஸ்மைல் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் உள்ள போவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பாக்ஸிங்ன்றது எப்ப தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18th century 1719 தான் இது உருவாக்கப்படுது. ஜேம்ஸ் ஃபிக் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது, இந்த பாக்ஸரா ரெக்கக்னைஸ் பண்ணப்படுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாக்ஸிங் உருவானது, 18th century தான் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இதை பாக்ஸிங் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பேர் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரைட் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு தான் இந்த பேர் இருந்துச்சு. ஆனா இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரியே இல்லை. அதனால அவங்க அந்த இப்ப எப்படி பாக்ஸர் அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல, சோ அந்த பாக்ஸர் அப்படின்ற பேர்ல இருந்தே பாக்ஸிங் அப்படின்னு எடுத்து வச்சுட்டாங்க. இது இன்னும் மூலமா தான் அந்த பாக்ஸிங் அப்படின்ற நேம் வந்துச்சு. இது வந்து ஒரு லாட்டின் வேர்டு, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ஃபைட் அப்படின்றதுதான் இதோட அர்த்தம். இந்த மாதிரிதான் பாக்ஸிங்க்கு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இப்ப ஃபாதர் ஆஃப் சயின்ஸ், ஃபாதர் ஆஃப் சோசியல், ஃபாதர் ஆஃப் மேக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் பாக்ஸிங் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜேம்ஸ் பிராட்டன் அப்படின்றது தான் ஃபாதர் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் வந்து ஒரு ஸ்வாட் ஃபைட்டிங் கிளப்ல ஜேம்ஸ் ஃபிக், அந்த ஜேம்ஸ் ஃபிக் பார்த்தோம்னா, அந்த ஜேம்ஸ் ஃபிக் அப்படின்றவரை இவர் தான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணி அனுப்புறாரு. இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பாக்ஸிங் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாலு டைப் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லக்கர், பாக்ஸர், பஞ்சர், அப்புறம் பாக்ஸர், அதுக்கப்புறம் ஸ்வாமர் அப்படின்றது தான் இந்த நாலு டைப்பு. நாலு பாக்ஸிங் டைப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஒன் பாக்ஸர் இந்த வேர்ல்டு அப்படின்னு எப்பவுமே ரெக்கக்னைஸ் பண்ணப்படுவாரு. அதாவது GOAT, கிரேட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு யாரு அழைக்க கூப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சால் கனலோ ஆல்வரிஸ் இவரை தான் நம்பர் ஒன் பாக்ஸர் இந்த வேர்ல்டு அப்படின்னு எப்பவுமே அழைக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவரு 53 win பண்ணிருக்காரு, அதே மாதிரி 36 நாக் அவுட்டும் பண்ணிருக்காரு. இதனாலதான் இவரு நம்பர் ஒன் பாக்ஸர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆறாவது விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக் டைசன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபேமஸான பாக்ஸர் அவரு. அந்த மைக் டைசன் அப்படின்றவரோட நெட்வொர்த் இன்னைக்கு படி என்ன அப்படின்னு, பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3 million, அதுதான் அவரோட நெட்வொர்த் அப்படின்னு சொல்றாங்க. கிட்ட பாக்ஸிங் பண்ணியே அவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு அவரு. ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நினைக்கலாம் பாக்ஸிங் பண்ணி தான் அவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு, ஆனா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. பாக்ஸிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸிங் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்ஸிங் பண்ணும்போது அவங்க அடிக்கிற அடியில் நிறைய பேருக்கு ஹீமரேஜ் ஆயிருக்கு, அதே மாதிரி ரிப்ஸ் உடஞ்சிருக்கு, அதே மாதிரி முதுகெலும்பு ஸ்பைனல் கார்டு வந்து பேரலைஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஆயிருக்கு. அதே மாதிரி கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா, அவங்க பஞ்ச் பண்ணுறது கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா, அந்த அவங்க கண்ணே போகிற அளவுக்கு அந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷத்துக்கு மேக்ஸிமம் ஆவரேஜாக எத்தனை பாக்ஸர்ஸ் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஃபைட்டு மூலமாகவே, அந்த இன்ஜுரி மூலமாக எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 பேர் வருஷத்துக்கு பாக்ஸஸ் இறந்து போறாங்க அந்த மாதிரி சொல்றாங்க, சர்வே படி சொல்றாங்க. சோ பாக்ஸிங்ன்றது, இது ஏன் பாக்ஸிங் பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இந்த பாக்ஸிங்ன்றது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், நம்ம என்னதான் ஃபைட் பண்ணலாம் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்ப சார்பட்டா அப்படின்ற படத்துலயும் இதை பத்தி தான் போகுது. ஸோ இதை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், அதனால தான் சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடு, கமெண்ட் பண்ணிடு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அடித்து ஆளுன்னு கொடுத்துருங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். நான் உங்க ஆளுனா சந்தோ, பாய்.